சென்னை சோழிங்கநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திய கல்லூரி மாணவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். சென்னை சோழிங்கநல்லூரில் முகமது சதத் கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சோழிங்கநல்லூர் சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு மாணவர் சாலையின் குறுக்கே சென்றார். அவரை போலீசார் இழுத்துச் செல்ல முயன்றபோது மற்ற மாணவர்கள் போலீசாரை சூழ்ந்து மாணவரை மீட்க முயன்றனர். இந்நிலையில் அங்கு பாதுகாப்புக்கு நின்ற அதிரடிப்படை போலீசார் மாணவ மாணவியர்கள் மீது தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். இதனால் மாணவர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கால் வந்துச்சுன்னா என்னன்னு தெரியல எனக்கு. டக்குன்னு எல்லாரும் திடீர்னு அடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ்லாம் நாங்கள் பேசியிருந்தா வந்தோம், எந்த இதுலாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் வந்து நாங்கள் பேசியிருந்தா வந்தோம், நாங்கள் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு தான் உட்காந்து காமாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். நாங்கள் டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் வந்து திடீர்னு அடி ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு.